Hi guys, hello everybody. In the video na start video subscribe subscribe interesting video notification video. என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேசிக்கா பைக் ரைடர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கேஜெட் இன்னைக்கு unboxing பண்ணி அத ரிவ்யூ பண்ண போறோம். அது என்னன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குன ஒரு பொருள். அது இப்ப காமிக்கிறேன் பாருங்க. நல்லா இருக்கா? இன்னும் unboxing பண்ணி இதுக்குள்ள என்னென்ன பொருள் and accessories என்னென்ன கொடுத்திருக்காங்கங்கறத பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே ஓபன் பண்ணி அதோட அழகை நான் ரசிச்சிட்டு இருந்தாலும் அத ஒரு வீடியோவா மேக் பண்ணனும் அப்படிங்கிறதுல perfect ah epdi irundhucho adhe mari pack panni ipo marudi open panna porom vaanga first box la pathina sila stickers kuduthirukanga idu enna stickers na open pannirom Axor branding oda Axor helmet na oru stickers kuduthirukanga then and the spoiler namalukku ipa vanda appadina adha kalti remove pannittu idha potukalam but nama basically appadi panna poradhu illa yana and the spoiler irundha da and aerodynamic and or alagu irukum helmet ku then pathina reflection kuduthirukanga then pathina blood group idhu enna da naduvula or blood group ah kaano appdin paatha en friend aattai pottu poitan illa solidha eduthaan நம்ம லாஸ்ட் எடுக்க போற பொருள் என்னன்னா நல்லா பேக் பாத்தீங்கன்னா பேக் ஃப்ரீ தான் பட் நல்லா ஃபர்ஸ்ட் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஒரு ஹெல்மெட் வாங்கணும் அதுக்கு இருந்த பேக் குவாலிட்டியை விட இந்த பேக் நல்லாவே இருக்கு நம்ம வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னடா ஆக்சர் ஹெல்மெட்டோடய சின்னவங்கெல்லாம் ஒரு ஃப்ரீயா கொடுத்துட்டாங்களான்னா இல்லை இது வந்து நான் ஹெல்மெட் வாங்கினதும் நானே ஃபிக்ஸ் பண்ணினேன் இதாங்க நான் வாங்கினதும் ஹெல்மெட் எப்படி இருக்கு இதோட அழகு தென் இந்த ஹெல்மெட்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சா மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க தென் கலர் கிராஃபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் ரெட் ப்ளூ ஒயிட் எல்லா கலருமே இருக்குது சொல்ல போனால் இந்த ஹெல்மெட்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னா ஆன்டி ஸ்க்ராட்ச் இப்போ வண்டியில போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சின்ன சின்ன பூச்சி எல்லாம் அடிக்கணும் அப்படி அடிக்கும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமா ஸ்க்ராட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஹெல்மெட்டுங்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பின்லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம ஓவர் ஸ்பீடு அதாவது வண்டியில நல்லா ஓவர் ஸ்பீடா போகும்போது நம்ம லாக் பண்ணிக்கிட்டோம்னா வைசர் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகாது பேசிக்காவே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்ல போனா இது இருக்கிறதுனால நல்ல ஒரு அட்வான்டேஜ் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கம்ஃபர்டபுள் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த நம்ம உள்ள இப்போ இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே ப்ளூடூத் ஃபிக்ஸ் பண்ணணும்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க தென் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் அதாவது இந்த உள்ளே இருக்கிற பேடிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஹெல்மெட் தான் இப்போ இதை பிரிச்சிடலாமா ரொம்ப ஆசையாக இருக்குங்க இதை பிரிச்சுட்டு டக்குன்னு போட்டு ஒரு நம்ம கிட்ட பைக் இல்லைனாலும் ஒரு ரைடு போகணும்னு தான் சொல்லுது அவங்க சரி அதையும் பண்ணுவோம் கடன் வாங்கிட்டு போவோம் இது பேசிக்கா 12 அதாவது அதுக்கு வந்து இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பின்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இது தள்ளணும்னா இந்த வைசர் வந்து உள்ள போயிடும் இதுல பார்த்தீங்கன்னா ஒன்லி யூஸ் ஃபார் டே டைம் அதாவது பகலில் மட்டும் யூஸ் பண்ணுங்க நைட் நேரத்தில் யூஸ் பண்ணாதீங்க சன் கிளாஸ் மாற்றிங்க சொல்ல போனால் ஓப்பன் பண்ணி பண்ணாதீங்க இதுல வந்துருச்சு அப்படி கீழே போட்டுட்டு செமையாக இருக்கு இந்த லுக்கு பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹெல்மெட்டு நான் ரொம்பவுமே ஆசைப்பட்டு வாங்கினேன் ஃபர்ஸ்ட் எனக்குன்னு வாங்கின ஒரு பொருள் இதாக தான் இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் அதனால இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நானே என் அறிவை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்ல முடியாது ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களோட வின்னாய்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் உள்ள வரது கம்மியா இருக்கும் அப்படின்னாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லர் ஷாப்ல கொடுத்து இங்கிருந்து இந்த பேடிங்கை மட்டும் கலக்கிட்டு இதுல வந்து ஒரு லெதர் வச்சு அந்த ஸ்பான்ஜ் வச்சு ஸ்டிச் பண்ணி மறுபடியும் அதை அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறேன். தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து ஒரு ECE அண்ட் டாட் சர்டிஃபிகேட்டோட ஹெல்மெட்டு நல்லா என்னதான் நம்ம போய் கீழே விழுந்தாலும் எடுத்தோடனே நெகட்டிவாக சொல்லக்கூடாது, என்னதான் நம்மளுக்கு அடிப்பட்டாலும் இந்த ஹெல்மெட் வந்து நல்லா தாங்குங்க. தென் ஏன் நான் இந்த ஹெல்மெட்டை பேசிக்காக நல்லா சூஸ் பண்ணேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ISI அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெல்மெட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்மெட்லேயும் இந்த ஸ்டாண்டர்ட் வருதா அப்படிங்கிறது பார்த்தா இல்லை. என்னை பொறுத்த அளவுக்கு கேட்டிங்கன்னா ISI விட டாட் அண்ட் ECE வந்து ECE சர்டிஃபிகேட் வந்து ரொம்பவுமே ஒரு சேஃப்டியான ஹெல்மெட் தான். இருந்தாலும் ஏன் ISI இருக்கணும்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ISI இல்லாத ஹெல்மெட்டை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஃபைன் போடலாம், அதாவது 100-500 ரூபாய்க்குள்ளே ஃபைன் போடலாம் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. பேசிக்காக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது வரைக்கும் ஃபைன் போட்டு நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் அதர் ஸ்டேட் நல்லா லாங் ரைட் பண்ணுறவங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ISI இல்லைன்னா உங்கள் மேலே கேஸ் போடுறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, பட் ஆனால் அதுதான் உண்மை சொல்ல போனேன். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஹெல்மெட் சூஸ் பண்ணேன். தென் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட சஜஷனும் இதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்மெட். தென் இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே 2 ஏர், அதாவது உள்ள ஏர் வந்து வெளியே போகிறதுக்காக 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது பார்க்க. ஒரு ஹெல்மெட்டை பார்த்தாலே ஒரு லுக்கு, பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் லுக் இருக்குது இந்த ஹெல்மெட்டில். தென் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏரோடைனமிக்ல ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடி ஆக்ஸோர் ஹெல்மெட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. சைடில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்வைசர் ஆக்ஸோர் ஹெல்மெட்னு எழுதியிருக்காங்க. என்னை பொறுத்த அளவுக்கு சொல்ல போனால் ஒரு ஆவரேஜான பட்ஜெட்டில் ஒரு நல்ல சேஃப்டியான ஹெல்மெட் தான் இது. உங்களுக்கும் இந்த ஹெல்மெட்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய த்ராட்டில் ஸ்பீட் ஷாப்பில் வந்து பை பண்ணேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பேஜை காண்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பினிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய், சி யூ கைஸ். ரைட் பண்ணும்போது சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன்.